வெல்கம் டு தி கபோக் மேட்ரஸ் கபோக் மேட்ரஸ்னா தமிழ்ல இலவம் பஞ்சு மேட்ரஸ் அதாவது நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா சென்னையில மூணு வருஷமா இலவம் பஞ்சு மேட்ரஸ் நம்ம வச்சு நடத்திட்டு இருக்கோம் சென்னையில நம்ம லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மேடவாக்கம் அடுத்து செம்பாக்கத்திலையும் கோடம்பாக்கத்திலையும் பிரான்ச் நம்ம வச்சுட்டு இருக்கோம் நம்மளோட மெயின் மேனுபேக்சரிங் பாத்தீங்கன்னாக்கா பவானி ஈரோடு பவானில நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இப்ப நம்ம கிட்ட ஷாப்ல என்னென்ன பெட் இருக்கு என்னென்ன வெரைட்டில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் டாப்பர்னு சொல்லுவாங்க நீங்க இப்ப ஒரு ஃபோம் பெட் வச்சிருக்கீங்க அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ணும்போது இதை நீங்க மேல போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ராப்ளம் வராது இப்ப பெட் மேல அதாவது நார்மலா ஒரு பெட் வச்சிருக்கோம் அப்ப இந்த பெட் போட்டா ஹீட் வராது ஹீட் வராது இலவம் பஞ்சு நீங்க போட்டு பண்ணீங்கன்னா ஹீட் வராது அதே மாதிரி நீங்க தரையில போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த குழந்தைங்க விளையாடும் போது கீழே போய் அடிப்படும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க கீழே போட்டு குழந்தைங்க மேல வச்சுக்கிட்டீங்கன்னா கீழே விட அடிப்படாது அது அது இல்லாம பேச்சுலர்ஸ் இப்ப பார்ட்டி ஏதாவது வைக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கீழே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கஸ்டமைஸும் பண்ணி தரும் ஸ்டாண்டர்ட் சைஸ்ல இருக்கு ரேட் பாத்தீங்கன்னாக்கா 2000 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்ப என் கையில இருக்கிறது சிங்கிள் ப்ரோ அதாவது மூணு காரு ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இது வெயிட் பாத்தீங்கன்னா 10 கிலோ வருது ஆமா பாத்தீங்கன்னா 6 இன்ச் திக்னஸ் இதுக்கு வாரண்டி நம்ம 5 வருஷம் வாரண்டியும் கொடுத்துறோம் பில்லோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஜில உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவேன் இது ஏன் நம்ம பாக்ஸ் பாக்ஸா வச்சு தைக்கிறேன்னு பாத்தீங்கன்னாக்கா பிளைனா வச்சு தச்சீங்கன்னாக்கா அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லிட்டு பஞ்சு விளையிடும் அப்படி விளங்கும் போது உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வராது இப்ப இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா வச்சு தைக்கும் போது உங்களுக்கு லைஃப் எக்ஸ்ட்ராவே வரும் அப்புறம் நிறைய கஸ்டமர்ஸ் நம்மள்ட்ட வந்து கேக்குறது என்னன்னா இது ரொம்ப ஹார்டா இருக்கு இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இளவு மஞ்சள் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஹார்டா இருந்தாதான் உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும் ஸ்டார்டிங்ல நீங்க ரொம்ப சாஃப்டா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ரொம்ப நாள் வராது அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ண இது கம்ப்ரஸ் ஆயிடும் வித்தின் 1 மந்த்ல இது ஃபுல்லா உங்களுக்கு ஃபிளாட் ஆயிடும் இதுல உங்களுக்கு பேக் பெயின் இஷ்யூ வராது பிளட் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சீரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் முன்னாடியே சொல்லிட்டேன் இது ரேட் பாத்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் டெலிவரி நம்மளே பண்ணி கொடுத்துருவாங்க இது ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க கேட்டாலும் டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வித்தின் 1 டேல இதுலயே நீங்க கஸ்டமைஸ் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் டைரக்டா நீங்க வந்து நாங்க போடும் போதே பாத்து பாக்கலாமான்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் விசிட்டும் இருக்கு நீங்க நேர்ல வந்து பாத்து வாங்கிட்டு போலாம் அடுத்து என்ன பார்க்க போறோம் அடுத்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சைஸ்ல இருந்து அடுத்து டபுள் காட்டு டபுள் காட்னா 4 அடி இதுல வந்து 2 பேர் படுக்கலாம் இதுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி வருது. இதுக்கும் 5 இயர்ஸ் வாரண்டி வருது. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 15 கிலோ. 15 கிலோ வருது. ஆமா, இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 15 கிலோ. 15 கிலோ வருது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 15 சைஸ் இது. அதே 6 இன்ச் திக்னஸ். இப்ப நாளுக்கு 6 இன்ச் திக்னஸ் இதுலயே கஸ்டமைஸ் சைஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இதுல நேர்ல வந்து பாத்துக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 7000 ரூபாய் வித் 2 பில்லோட. நம்ம டெலிவர
நம்ம இதுலயே ஒரு பில்லு இது பண்ணி வச்சிருப்போம். நம்ம டேக் மாதிரி போட்டுருப்போம், டேக் மாதிரி போட்டு வச்சிருக்கோம். அதுலயே பாத்தீங்கன்னா சைஸ் போட்டு வச்சிருப்போம், வாரண்டி கார்டு இது போட்டிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எங்க எங்க பிரான்ச் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருப்போம். ஓகே ப்ரோ. நம்மளோட கம்பெனி நேமும் போட்டிருப்போம், நம்பரும் போட்டிருப்போம். ஓகே ப்ரோ. நீங்க இத வச்சு நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஓ, பில்லு மிஸ் ஆயிடுச்சுன்னா இத வச்சு நம்ம வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. இது வந்து டபுள் சைஸ் முடிஞ்சிச்சுங்க. இதுலயும் 15 கலர்ஸ் இருக்கு, என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ்னா 5 அடி, 5x6, 6x6 அப்படின்னு நிறைய போகும். இதுலயும் 6 இன்ச் நம்ம பண்ணி தாராளமா 3 பேர் படுக்கலாம். 3 பேர் படுக்கலாம், ஒரு கப்பல் ஒரு குழந்தை தாராளமா படுக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. இது பாத்தீங்கன்னாக்கா 60x78, 5x6.5 சைஸ், 6 இன்ச் திக்னஸ். இதுவும் அதே மாதிரி இது கூட 2 பில்லோ கொடுத்துருவோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவோம். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா 9000 ரூபாய். தமிழ்நாடு
இப்ப நம்ம இங்க சென்னையில நீங்க எங்க கேட்டீங்கனாலும் வித்தின் ஒன் ஹவர் ஒன் டேல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதே நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எங்கன்னு கேட்கும் போது 3-4 டேஸ் நம்மளுக்கு ஆகும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 11,500. இதுக்கும் 5 வருஷம் வாரண்டி இருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம். டெலிவரியில இப்ப நீங்க போடும்போது டேமேஜ் இல்லாம போட்டுறீங்க, அங்க வரும்போது டேமேஜ் வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது? அப்படி உங்களுக்கு டேமேஜ் ஆயிருச்சுனாக்கா உடனே நீங்க பொருளுக்கு நீங்க வேற மாற்று பொருள் நீங்க வாங்கிக்கலாம். நீங்க போட்டு விடும்போது சேஃப்டியா போட்டு விட மாட்டீங்க? கண்டிப்பா நம்ம போறது சேஃப்டியா தான் வரும். அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. சப்போஸ் அப்படி வந்ததுன்னா சொல்றேன் நான், கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது. சேஃப்டி இஷ்யூ எதுவும் இருக்காது. கண்டிப்பா இருக்காது. எல்லாமே நாங்க எப்படி உங்க நீங்க பில்ட்ட பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கு வரும். இப்ப நீங்க பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சிஓடி இருக்கு. நீங்க கேஷ் ஆன் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி நாங்க பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீங்க எனக்கு அட்வான்ஸ் பண்ணி ஒரு 1,000 ரூபீஸ் அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு நான் டெலிவரி அனுப்பிச்சிட்டு நீங்க பெட் உங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நீங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை பண்ணா போதும். அமௌண்ட் வந்து நீங்க கையில கொடுத்தாலும் சரி, இல்ல நான் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுவேன்னு சொன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் சரி, இல்ல கார்டு தான் இருக்குனாலும் கார்டும் நம்ம பண்ணிடலாம். கார்டு பாத்தீங்கன்னா சென்னைக்குள்ள நீங்க எங்க இருந்தாலும் நம்ம கார்டு பண்ணி தருவோம். ஏன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னு போது நீங்க சென்னை தாண்டி வேற எங்கேயோ போகும்போது நம்ம கார்டுல நம்ம பண்றது இல்ல. சென்னைக்குள்ள இருந்தா நாங்க கார்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலயும் பாத்தீங்கன்னா 15 கலர்ஸ் கிட்டே இருக்கு. என்ன கலர்ஸ் வேணுமோ கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கும் அந்த கலர் நீங்க கேட்டீங்கன்னாக்கா நம்ம அதுல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமைஸ் பண்ற நாள் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 டேஸ் ஆகும். ஏன்னா புதுசா பஞ்சு எடுத்து நம்ம பெட் இது பண்ணும்போது ஒரு 3-4 டேஸ் ஆகும். அவங்க சம்பளமே கம்மியா தான் இருக்க போகுது. அவங்க ரொம்ப நாள் வாங்கி பெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கிடையாது. அவங்களுக்காகவே நம்ம இதை பண்றது. இது கூட ஒன் பில்லவும் நம்ம கொடுத்துறோம். பில்லவும் கொடுத்துறோம். இதை வந்து நீங்க நேரம் வந்து பெட்டை பார்த்துட்டு நீங்களே எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இது டெலிவரி மட்டும் நம்ம பண்ணி தரது இல்ல. கஸ்டமர்ஸ் நீங்க வந்து நேரில் பார்த்துட்டு நீங்களே எடுத்துட்டு போற மாதிரி தான். சென்னைக்குள்ள காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் இது யூஸ் ஆகும் கண்டிப்பா. ஆமா கண்டிப்பா. வெளியில இருக்கவங்களுக்கு டெலிவரி சார்ஜ், ஆமா அவங்க டெலிவரி கேட்டாங்கன்னா டெலிவரி சார்ஜ் பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ, சூப்பர். இதுலயே 3 அடியும் இருக்கு. 3 கார்ன்ற சைஸ் இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னாக்கா 2,500 ரூபாய் வரும். என்ன இது போறோமோ அதே தான் நம்ம இதுல போட போறோம். அதனால குவாலிட்டி வைஸ் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸே பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி தான். குவாலிட்டி இல்லாம நம்ம பண்ணவே மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2,500 ரூபாய் ஆகுது. வித் ஒன் பில்லவும் கொடுத்துருவோம் நம்ம. இந்த பெட்டை பாத்தீங்கன்னா நீங்க ஃபோல்டும் பண்ணிக்கலாம். இங்க வர இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஆரம்பத்துல நீங்க கட்டி வச்சுக்கிட்டாக்கா யூஸ் பண்ண இது உங்களுக்கு இதுவாகிட்டு நீங்க நார்மலாவே மடிச்சு வச்சுக்கலாம். மடிச்சு வச்சுக்கிட்டு இதை நீங்க வெளியவே எடுத்துட்டு போலாம். நீங்க மடிச்சு வச்சு ஒரு வாரமாவே எடுத்து வச்சிடலாம். அதனால இது பீஜ் யூஸ் பண்றவங்க மட்டும் இல்ல, வயசானவங்களுக்கும் இது நல்லாவே யூஸ் ஆகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பெட்டு. இப்போ குழந்தைங்களுக்கு வச்சிருக்கீங்க? ஆமா, பேபி பெட்டு. இது பாத்தீங்கன்னா 2x4 சைஸ்ல 3 இன்ச் திக்னஸ்ல பண்ணி தரும். முழுக்க முழுக்க இலவம் பஞ்சு தான். $1,000 வரும்.
அது வந்து பேபி பெட்டுக்கு தான் ப்ரோ தரது. அது வந்து நம்ம தனியா இது மட்டும் பாத்துங்க. இது வந்து 350 வரும். ஓகே ப்ரோ. இது டைரக்டா வந்து நீங்க விசிட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. இது வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் பாத்துட்டோம். இப்ப நம்ம டெலிவரி பண்ணா எப்படி பண்றீங்க அந்த டீடைல்ஸ், அப்புறம் கடைசியா லொகேஷன் எங்க இருக்குன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லிட முடியுமா? ஓகே சரிங்க. இப்ப நம்ம டெலிவரி பாத்தீங்கன்னாக்கா சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஆர்டர் கொடுத்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னாக்கா அடுத்த நாள் உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப நீங்க மார்னிங் 11 மணிக்கு நீங்க பண்ணீங்கன்னா அடுத்த நாள் 11 மணிக்குள்ள உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி வந்துடும். 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு நாங்க டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். அது ஆல் ஓவர் தமிழ்நாடுன்னும் போது ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். இப்ப பேமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு, நீங்க கையில கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாலும் ஓகே தான். சென்னையில நீங்க எங்க இருந்தாலும் கார் பேமெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துறோம். இஎம்ஐ ஆப்ஷன் நம்மட்ட இருக்கா? இஎம்ஐ ஆப்ஷன் நம்மள்ட்ட இல்லது. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மேடவாக்கம், அதடுத்து செம்பாக்கத்துல நம்ம கடை லொகேட் ஆயிருக்கு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம இன்னொரு பிரான்ச்சும் வச்சிருக்கோம், கோடம்பாக்கத்துல இருக்கு. ஸ்கிரீன்ல நம்ம நம்பரும் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு நீங்க காலாவோ இல்ல மெசேஜாவோ நீங்க எது பண்ணாலும் நம்ம உங்களுக்கு என்ன டீடைல் வேணுமோ அதை நம்ம எல்லாமே சொல்லுவோம். நீங்க சப்போஸ் உங்க லொகேஷன் அனுப்ப சொல்லலாம், நம்ம லொகேஷன் உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். நீங்க பாத்துட்டு நேரில் வந்து விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதை இங்க எடுத்துட்டு போகலாம். மத்தது உங்களுக்கு ஏதாவது தேவை, உங்களுக்கு வேற ஏதாவது க்யூரிஸ் இருந்தாக்கா நீங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு மெசேஜா காலோ பண்ணுங்க. தேங்க்யூ.